ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்காக பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் சும்மா ரஃபாக கட் பண்ண ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க பிறகு காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். கூடவே ஏழு பல் பூண்டு, பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியிலையை பிச்சு சேர்த்துக்கலாம். மல்லியிலை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை, ஆனால் அந்த சட்னியோட டேஸ்ட்டு சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் அது கூட ஒரு கப்பு நிறைய பொரிக்கடலையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சட்னி அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்செடுத்தாச்சு. அரைச்செடுத்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக பொடியை கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வரமிளகா கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு இந்த மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சேர்க்காத இந்த தண்ணி சட்னியை டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ நம்ம அரைச்சி கலந்து எடுத்து வச்சுருக்கிற மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னியை இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பு கூட சட்னியை சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடாமல் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.